நீ எத்தனை வருஷமா மிஸ்டர் தாமோதரன் கிட்ட வேலை செய்யற? 7 வருஷம் ஐயா. நீ? அவரோட ஒண்ணு கம்மி. 6. அவர் ரொம்ப நல்லவர் சார். ஒரு பாம்பு வந்தா கூட ஐயோ நான் பயந்துட்டேன். குடிச்சு கொண்டு போய் வெளிய விட்டுடறன்னு சொல்வாரு. அவர் மேல ஒரு கொலை குத்து வந்திருக்கடா. அது அடியே சார். அக்ரோ சார். டிரைவர் அவர் எங்கங்க போவாரோ உனக்கு தெரியுமா? அவர் அனாவசியமா வெளிய போக மாட்டார். ஆபீஸ் போவார். கோயிலுக்கு போவார். மத்தபடி வீட்ல அம்மா குழந்தைங்க சவாரி தான். அவர் ஒரு உத்தமருங்க. ஐயா. அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டங்களா? ரொம்ப நன்றிங்க. இறந்தவருடைய பாடி மேல ஒரு ரோஜாப்பு கிடந்தது. அத பத்தி உங்களால சொல்ல முடியுமா? ரோஜாப்பு கிடந்தா கேள்விப்பட்டேன் சார். கொலை நடந்த இடத்துல யார் சார் ரோஜா பூ வைப்பாங்க? அதத்தான் கேக்குறேன். கொலை நடக்கிறதுக்கு முன்னாலயோ இல்ல பின்னாலயோ யாராவது போயிருக்கணும். அது யாரா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? சார் நீங்க சொல்றது மாதிரியாவே யாராவது வேண்டியவங்க போயிருந்தா கூட கதறி அழுதுருப்பாங்க, இல்ல போலீஸுக்கு போன் பண்ணிருப்பாங்க. பூ பறிச்சு எப்படி சார் வைக்க முடியும்? நீ யாருமா? பேரு முத்தமா சார். இந்த வீட்டுல வேலை செய்யுது 5 வருஷமா. ரொம்ப தங்கமான பொண்ணு. என் கூட தான் வேலை செய்யுது. நான் ஒண்ணு கேட்கல, நீ வாய மூடு. சக்கரையே இல்லையே, அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? அதை எப்படிங்க என் வாயில சொல்றது? என் வாய் ரிப்பேரா? சும்மா இருயா, தடி பிடிச்சவெல்லாம் தண்டல்கார ஆகும்போது உண்மை எப்படிங்க வெளிவரும்? நான் கேட்கறது உங்க முதலாளிய பத்தி. அதுதாங்க சொல்றேன். நல்ல உங்களுக்கு சோதனை வர நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணாலியே பாக்குறேன். அவர் ரொம்ப நல்லவருங்க. அவரை ஜெயில பிடிச்சு போட்டு அக்கறம் பண்றவங்க குறிப்பிடவே மாட்டாங்க. அவங்க கை கால் விளங்காம ஒரு குளிஞ்சு போயிடுவாங்க. அவங்க குழந்தை குட்டிங்க நல்லாவே இருக்காது. அவங்க குடும்பம் நாசமா போயிடும். அது கெட்டது போ. இவ யார சொல்ற? சரி அப்புறம் பேசிப்போம். இவர்தான் ஐயா கைக்கு வழங்க மாட்டவரா? ஆமா முத்தமா. நாசமா போக. இங்க ஏண்டி கை நிட்டுற? அங்க நிட்டு. உன்ன இல்லையா அவரதா? இதுல வேற காப்பில வேற சக்கரை இல்லையா? இத புடி. இதுக்கு கூட்டு வைக்கத்தான். எல்லாம் இறங்குங்க, வண்டி நவராது. அடியில அருந்து தொங்குது, நட்டு கயந்து போச்சு. உனக்கா? டேய் அரஞ்சனா தலை வவுத்துக்குள்ள போயிடும். வண்டிக்குடா. இனிமே வண்டி தானா நவராது, தள்ளனா தான் நவரும். அம்மா நீங்க கொஞ்சம் அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, வண்டியை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரி, நீங்க எல்லாரும் அழகப்பனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி சரி. ஏய் தள்ளுங்கடா தள்ளுங்க. வாங்கடா. சாரிங்க, உங்களை தப்பா நினைச்சிட்டேன். வெரி குட் சார். எங்களாலேயே சிரிக்க வைக்க முடியாத அக்காவை நீங்க சிரிக்க வச்சிட்டீங்க. இதுக்காக உங்களுக்கு ஒரு பட்டமே கொடுக்கலாம். எப்படி அக்கா சிரிக்க வச்சீங்க? அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அத விடுங்க, நண்டு விஷயம் சிச்சி இத்தினுண்டு விஷயம். இப்ப தெரிய வேண்டதுலாம் உங்களுக்கு இவங்க தான் அக்காவா? இல்லங்க, நாங்க அவங்க தம்பிங்க. எப்படி என்ன சார், அக்கா கம்பெனில மேனேஜரா இருக்கீங்க, இது கூட தெரியாதா? உண்மையிலேயே தெரியாது. இவங்க சுரேஷோட அக்கா சார். அப்படியா? வணக்கம். இவர் தான் உங்க கம்பெனில ஏரியா மேனேஜர். மேல ஏறினா கீழே இறங்க மாட்டாரு, ஒத்துனுதான் குதிப்பாரு. அடவிடப்பா, சாரோட பயோடேட்டாவே எடுத்து விடு. சுறுசுறுப்பான பட்டதாரி, உங்களுக்கு ஏத்த தலைவர் துணைவர் அப்படின்னு இவர் உங்க அப்பா தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாரு. போதும் போதும். என்ன பத்தி புகழ்ந்தது அக்காவுக்கு? சச்சா உங்க அக்காவுக்கு பாவம், ரொம்பதான் போர் அடிக்குது போல இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்ப பரவாயில்லங்க. என்ன வேணப்பா, கார் ரெடி ஆயிடுச்சா? வண்டி ரெடியா இருக்குது ரிப்பேர் பண்றதுக்கு. வண்டி நுண்டி ஆயிடுச்சு, நவராறு. சார் நீங்க எப்படி இங்க?
நான் வண்டியில வந்தேன். அப்ப அக்கா எப்படி வீட்டுக்கு போவாங்க? அக்கா இந்த வண்டியில தான் போய் ஆகணும். இதுலயா? பாப்பா, ஓடக்கூடிய வண்டி இது ஒண்ணுதான் இருக்குது. பேசாம அடம் பிடிக்காம தம்பி பின்னால ஏறிக்க. அங்க அத்தை காத்துக்கிட்டு இருப்பாங்க. புறப்படும்மா. தம்பி, பின்னால வெயிட் கொஞ்சம் கூட இருக்கும். டயர் கியர் தேஞ்சிர போகுது. ஜாக்கிரதை. டேய், வண்டியை கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்ல தள்ளணும்னா முதல்ல நீங்க வண்டியை தள்ளணும். வாங்கடா. சின்ன சோறாவது ஜீர்ணமாகட்டும். வாங்க போலாம். எந்த வேலையிலேயே நீங்களோ அடியில ரிப்பேர் ஆயிடுச்சு. முத்தம்மா கேள்விக்கு விடை ரெடி. ரெடியா? என்ன
சொல்லட்டுமா? அதுதான் மோட்டர் வாகனம். எண்ணெயும் குடிக்கும் தண்ணியும் குடிக்கும். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன வந்தாலும் நின்றுடும், வெள்ளம் வந்தாலும் நின்றுடும். புரிஞ்சுச்சா? ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எதுதான் புரியும்? நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு சொல்லு. இன்னைக்கு நீ போட்டிருக்கிய ஜட்டி அது என்ன கலர் தெரியுமா? பச்சை. நாத்தி, ஆமா, இவங்க எப்படி கண்டுபிடிச்சு சொல்றாங்க? ஒருவேளை நான் குளிக்கும் போது பாத்துருப்பாங்களா? அது இருக்கட்டும், முதல்ல முத்தமாட்ட போய் சொல்லணும். முத்தமா விடை ரெடி, விடை ரெடி. முத்தமா 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 முத்தமா, ஓ விடுகதைக்கு வடை ரெடி. விடை ரெடி. என்னையா? பச்சை சட்டி. என்ன சொல்ற? இந்த பையங்க என்னமோ சொன்னாங்களே. இப்ப நீ சொல்லல, உன் குறவனை நோக்கிடுவேன். சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். சரியா அர்த்தராத்திரி 12:30 எனக்கு இப்படி போற பழக்கம் உண்டு. நான் பார்த்த வரைக்கும் எங்க பரம்பரையில வந்த எல்லா ஆம்பளைகளுக்குமே இப்படி ஒரு பழக்கம் உண்டு. நான் போறத பார்த்து நீங்க கடிகாரத்தை கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். சரி சரி, வந்து பாடு. பயத்துல பாதிதான் இருந்திருக்கிறேன், மீதியும் போயிட்டு வந்துட்டுமா? வேலுசாமி இப்ப வருவான், நன்னாரி போட்ட தண்ணியில குடிச்சுட்டு ஏதாவது உளறானு பாப்போம். பேசாதீங்க சித்தம்மா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுக்கு நீ சித்தம்மா. சித்தம் தலைக்கு மேல ஏறி போச்சு, போற பக்கத்தை பிஞ்சுக்கோ ஜாக்கிரத. எது பிஞ்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் தக்காம விட மாட்டேன். சரியா? மனச இப்போ நான் பாக்குறேன்.